அல்ஹம்துலில்லாஹ், நமது நிகழ்ச்சியின் முதல் அமர்வின் முற்பகல் நிகழ்வுகள் முடிவுக்கு வருகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சியின் மூலம், இந்த முதல் அமர்வின் நிகழ்ச்சியின் மூலம், மூன்று உரைகளின் மூலம் ஏராளமான குர்ஆன் வசனங்களை, அதன் விளக்கங்களை நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு குர்ஆன் வசனங்களை கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பான ஒரு அமர்வாக முதல் அமர்வை அல்லாஹ் முடித்து தந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ், அடுத்த அமர்வு லொஹர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணவு இடைவேளைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சரியாக 2:30 மணிக்கு அடுத்த அமர்வு ஆரம்பம் செய்யப்படும். அதிலே முதல் நிகழ்வாக பெண்கள் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி, திருக்குர்ஆன் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி, சூரத்து நிசாவிலிருந்து 20 கேள்விகள், எளிமையான கேள்விகள் கேட்கப்படும். அந்த 20 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சகோதரிகளுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து அசர் தொழுகைக்கு பிறகு அதன் பிறகு மார்க்க கேள்வி பதில் நிகழ்ச்சி, மார்க்கம் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை வினாக்களாக தொகுத்து கேளுங்கள். அனைத்து வினாக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடன் பதிலளிக்கப்படும். அந்த நிகழ்வுக்கு பிறகு அசர் தொழுகைக்கான இடைவெளி விடப்படும். இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு சகோதரர் இப்ராஹிம் காசிமி அவர்கள் மார்க்க சொற்பொழிவு, நன்னலார் எச்சரித்த அழிவு பாதை என்ற தலைப்பில் மார்க்க சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் அமர்வுத்துடன் முடிவு பெறுகிறது. லொஹர் தொழுகை மற்றும் உணவு இடைவெளிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு 2:30 மணிக்கு சரியாக இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். அத்துடன் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்வோம். ஸ்பான கல்லாம பந்திக்க அஷதன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தாஃபிர் கௌதுபில. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களிடத்தில் கேளுங்கள், இதோ பதில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்களாகிய நீங்கள் பெரும் திரளாக வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இப்போ இந்த நிகழ்ச்சியின் போக்கு எப்படி என்றால், உங்களிடத்திலே முதலில் அந்த கேள்வி கேட்கப்பட்டவுடன் அதற்கு பதிலளிக்க ஆரோப்பாவுடைய சகோதரிகள் தங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். முதலில் கைகளை உயர்த்துங்கள். எத்தனை பேர் உயர்த்துகிறீர்கள் என்பது அங்குள்ள பொறுப்பாளர் பார்த்து நம்மிடத்தை அறிவிப்பார். அந்த சகோதரிகளின் பெயர்கள் முதலில் இங்கே பதிவு செய்யப்படும். அடுத்ததாக நாம் அறிவிக்கும் பெயர்களை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவராக பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய பதில் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தின் அந்த இதுக்கு ஒத்து போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பதிலுக்கு நாம் பரிசுகளை வழங்குவோம். அந்த சகோதரிக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சரியான பதிலை சொன்னால் குழுக்கள் முறையில் பரிசு வழங்கப்படும். பெயர்கள் எழுதி இங்கே வைத்திருக்கிறோம். ஒரு சிறுவரை அழைத்து அதை ஒன்றை எடுக்க சொல்லுவோம். அந்த பேர் யார் பேர் வருகிறதோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இதிலே தெளிவாக ஒன்றை சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசு என்பது உங்களை உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் தானே தவிர உங்களுடைய திறமைக்கு நாங்கள் தருகின்ற அங்கீகாரம் அல்ல. இந்த பரிசு என்பது உங்கள் திறமைக்கு, அதனால் பரிசு கிடைக்கலன்னு ஒன்று அப்ப நம்ம குர்ஆனை படிச்சுட்டு வர நமக்கு அங்கீகாரம் கொடுக்கலையா, நமக்கு என்ன திறமையற்றவர்களான்னு நினைக்க கூடாது. இந்த குர்ஆனை புரட்டிய வகையில இது என்னங்க பரிசு, அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில பெரிய பரிசு வச்சிருக்கோம். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க புரட்டிட்டு வந்ததால அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில பெரிய பரிசை வச்சிருப்பான். இது ஒரு ஊக்க பரிசு, இது ஒரு உற்சாகப்படுத்தும் பரிசு. இதை மனதில் கொண்டு அந்த சகோதரிகள் மனது சங்கடப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சொன்ன பதில் நாம சரியா தானே சொன்னோம், குழுக்கள்ல நம்ம பேர் வரலையே, நமக்கு கிடைக்கலையே என்றெல்லாம் நீங்கள் சங்கடப்படக்கூடாது. என்ன நினைக்கணும், நல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சோம், அதை நம்ம தெரிந்து கொண்டோம்,
என்ற வகையில் இதை எடுத்துக்கொண்டு இதை மிக எளிதாக அல்லாவிடத்திலே பரிசை எதிர்பார்த்து விட்டுவிட வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக கேள்வியை கேட்க ஆரம்பித்தவுடன் குரானை மூடி வைத்து விடுங்கள். நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சிய பெண்கள், குரானை பார்த்து சொல்லக்கூடாது, குரானை மூடி வைத்து விட வேண்டும். சரியா? குரானை மூடி வைத்து விடுங்கள். அடுத்ததாக இப்போ நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. சகோதரி சாண்ட்ரா, நீங்கள் வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாக்கா சொல்லுங்க. வந்துட்டாங்களா? யாராவது ஒரு சகோதரி பதில் சொல்லுங்க. வந்துட்டாங்க வரல அப்படின்னு அந்த மைக்கு தரப்பட்டிருக்கு. மைக் ஆன். என்னமா? வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் அந்த மைக்கு கார்ட்லெஸ் மைக் கொடுத்துருங்க. எத்தனை பெண்கள் இதற்கு பதில் அளிக்க தயாரா இருக்கான்னு கையை உயர்த்த சொல்லுங்க. எனக்கு அறிவிச்சிருங்க. நல்லதா? இன்ஷால்லா முதல் கேள்வி ஆரம்பமாகிறது. தயாராகுங்கள். முதல் கேள்வி கவனமாக கேளுங்கள். பெரும் பாவம் என்று எதை அல்லாஹ் கூறுகின்றான்? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முன் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்ட்ட விளக்கிறேன். பெரும் பாவம்னு எல்லாருக்கும் தெரியும், ஷிர்க்கு தான் பெரும் பாவம், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பதிலை விட நாம எடுத்துக்கிறது இப்ப சூரத்து நிசா மட்டும்தான். அந்த அத்தியாயத்தை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். இந்த அத்தியாயத்துல எதை அல்லாஹ் பெரும் பாவம் சொல்றான் அதை கரெக்டா துல்லியமா சொல்லணும் இல்லையா? பெரும்பாவன்னு பெரும்பாவம் இணை வைப்பு தானே, மற்ற பெரும்பாவங்களை வரிசைப்படுத்தி கையை தூக்கிட வேண்டாம். இந்த அத்தியாயத்தில், இந்த அத்தியாயத்தில் எதை அல்லாஹ் பெரும்பாவம் என்று சொல்கின்றான்? அதற்கு சரியாக விடை தெரிந்த சகோதரிகள் கைகளை தூக்கி உங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள், தயாராகிக் கொள்ளுங்கள். முதல் கேள்வி, பெரும் பாவம் என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகின்றான்? பேர் கையை உயர்த்தி இருக்காங்க. சொல்லுங்க சார். நான்கு பேர். எத்தனை பேர்? நான்கு பேர் கையை உயர்த்தி இருக்காங்க. அவங்க பேர்களை அப்படி கேட்டு சொல்லுங்க சார். ஜி ஜுபைதா பேகம். ஜி ஜுபைதா பேகம். முபீனா. அடுத்த சகோதரி முபீனா. சரியா கேக்கல ஜி? எம் முபீனா. அபிசாவா? முபீனா. ஆ, இப்ப சரியா இருக்கு. முபீனா. மும்தாஜ் பேகம். மும்தாஜ் பேகம். ஷகிலா பானு. ஷகிலா பானு. ஆரிதாவே வந்து கை உயர்த்தும் பொழுது கரெக்டா உயர்த்திடுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு உயர்த்தா. இல்ல, முதல்ல கை தூக்குறவங்க மட்டும்தான், யோசிச்சு தூக்குறவங்களே சேர்க்கணும். உடனே கை, ஒரு ரெண்டு செகண்ட். அப்ப ஜி ஜுபைதா பேகம், முபீனா, வஹீதா பேகம். வஹீதாவா? வஹீதா. வஹீதா. ஷகிலா பேகம். ஷகிலா ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா? ஒன்னு ஷகிலா பானு. அதான் ஷகிலா பானு பேகம். சொல்லுங்க. மொத்தம் வந்து அஞ்சு பேரு. ஐந்து பேர். சரியா இருக்கு. ஆமா, ஜுபைதா பேகம், ஷகிலா பானு, முபீனா, வஹீதா பேகம், ஷகிலா பர்வின். மும்தாஜ் பேகம் ஒன்னு சொல்லிருக்கீங்க. மும்தாஜ் பேகம் சரியா? மும்தாஜ் பேகம் இருக்காங்க. மும்தாஜ் பேகம் கையை உயர்த்தி வேணா எந்திரிச்சிருங்க, ஏன்னா கூட்டத்துல கை வைக்கும் போது தெரிய மாட்டேங்க. உங்களுடைய வசதி பார்த்து எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிச்சிருங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் எந்திரிச்சு உங்க பெயர்களை சொல்லிருங்க கரெக்டா. இப்ப அநாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் பருவமடைந்தவுடன் அழித்து விடுங்கள். அநாதைகளின் சொத்துக்களை நல்லதுக்கு, அவர்களுடைய நல்லதுக்கு பகரமாக உங்களிடம் உள்ள கெட்டதை ஆக்கிவிடாதீர்கள். அநாதைகள் சொத்துக்களை அவர் உங்களுடன் சொத்துக்களுடன் சேர்த்து உண்ணாதீர்கள். இது பெரு மிகப்பெரிய பாவமாக உள்ளது. இந்த சகோதரி பேர் என்ன? ஜி ஜுபைதா பேகம். ஜி ஜுபைதா பேகம். சரி ஜி. அடுத்தது சகோதரி முபீனா, அவங்க சொல்லுங்க. அநாதைகளுடைய சொத்தை உண்ணாதீர்கள். சரி. நல்லதை வைத்துக் கொண்டு கட்டதை அவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள். அவர்களுக்கு வயது வந்ததும் அவர்களுடைய சொத்தை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்களுடைய சொத்தை நம்மளுடைய சொத்தோடு சேர்த்து சாப்பிடாதீர்கள். அடுத்ததாக சகோதரி மும்தாஜ் பேகம், அவங்க சொல்லுங்க.
இருக்காங்களா? இருக்காங்க. சொல்லுங்க ஜி. சகோ மம்தாஜ் பேகம், அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சுகிறார்களோ அவர்கள் வந்து அனாதைகளுடைய விஷயத்தில் தங்களுடைய இதை பேணி கொள்ளட்டும். பெரும் பாவங்களில் அனாதைகள் சொத்தை சாப்பிடுவதும் ஒரு பெரும் பாவம் என்று அல்லாஹ் கூறுகிறான். நல்லது. அடுத்த சகோதரி ஷகீலா பானு, இந்த வீடியோ கொஞ்சம் கொண்டு வர முடியுங்களா? வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. சிலைகளையும் தீய காரியங்களை தீய காரியம் அனாதை சொத்துக்களை அபகரிப்பவர்களை விட்டு மன்னிக்க மாட்டான். மறுபடியும் சொல்லுங்க ஜி. அந்த மைக் விட்டு விட்டு வருது, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க சகோதரி. நீங்க கொஞ்சம் மறுபடி சொல்லுங்க. ஷகீலா பானு, சிலைகளையும் அதாவது சிலை வணக்கம் செய்பவர்களையும் தீய காரியங்களை போற்றுபவர்களையும் மற்றும் அனாதை சொத்துக்களை அபகரிப்பவர்களையும் அல்லாஹ் எப்பொழுதும் மன்னிக்கவே மாட்டான், அவர்களை சபிக்கிறான். நல்லது. அடுத்தது சகோதரி வஹீதா பேகம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம். சிலை வணக்கத்தையும் சிலை வணக்கத்தையும் மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்கம்மா. சொல்லுங்க. மைக் சரியில்லையோ, மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம். அல்லாஹ் தஆலா பெரும் பாவமாக சொல்லுகிறதுல சிலவற்றில் முக்கியமானது வந்து இணை வைப்பை சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அதை விட சிறந்ததாக சிலை வணக்கத்தையும் அனாதைகளின் சொத்தை அபகரிக்கதும் கூடாது. அவர்களின் சொத்தை நாம் பங்கு கொண்டோமானால் நரகம் நமக்கு நரகத்தில் நமக்கு எப்பவுமே அதனுடைய வேதனைகள் தீராது. இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நல்லது. ஐந்து பேர், அதாவது கையை உயர்த்தி ஐந்து பேரும் பதில் சொல்லிட்டீங்க. இப்ப அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இது வந்து இதுக்கான பதில் அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த எல்லாருடைய பதிலும் சரியான பதில்தான். முக்கியமாக உள்ளது, அனாதைகளின் பொருட்களை அவர்களுக்கு வயது வந்தவுடன் குறைவின்றி கொடுத்து விடுங்கள், நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள், அவருடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள், நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். இதுதான் அந்த குர்ஆன்ல உள்ள வசனம். இந்த கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம். இப்ப இந்த ஐந்து பேர் சொன்னதுல பாத்தீங்கன்னா மிக சரியாக சொன்னதுன்னு யாரு சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே வாசித்து காட்டியவர்கள் சகோதரி ஜுபேதா பேகம் தான். கிட்டத்தட்ட இதை அப்படியே பார்த்தே படிக்கிற மாதிரி அழகா சொன்னாங்க. அதை மற்றவர்களும் இந்த சகோதரி ஷகீலா பானு, சகோதரி வஹீதா பேகம் அவர்களும் அந்த அனாதைகளின் சொத்தை மாற்றி வயதுக்கு வந்து குறைந்து கொடுத்து விடுங்கள் அதை சொல்லிவிட்டு அந்த இணை சிலை வணக்கத்தையும் சேர்த்து தான் சொன்னாங்க இல்லையா? அது ஒண்ணு. இன்னொன்று, சகோதரி முபீனா அவர்களும் மும்தாஜ் பேகம் அவர்களும் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள், இதை சொல்லல அவங்க. இந்த வார்த்தையை அவங்க சொல்லல. சரிதானே நான் சொன்னது? சரியா? அப்ப இதை பொறுத்தவரையில் இந்த குர்ஆன் வசனத்திற்கு மிக நெருக்கமான பதிலை கொண்டு வந்தவர்கள் சகோதரி சுபைதா மேகம் என்று அந்த பார்த்தவரையில் நம்மளுடைய இது தீர்ப்பு இருக்கு. மற்றபடி அல்லாஹ்வே அறிந்தவன். இந்த கேட்டவர் சரிதானே ஜி? அவங்க தானே கரெக்டா சொன்னாங்க. சகோதரி ஷான்ராணி அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட ஏதாவது அப்செக்ஷன் வருதான் கேளுங்க. சரியா? அதாவது அவங்க முபீனா அவர்களும் நான் அந்த கருத்தை சொன்னதாக சொல்றாங்க. அவங்கள சரியா சொன்னதா சொல்றாங்களா? இல்ல, அந்த விடுபட நீங்க சொன்னீங்கல்ல மாற்றி கொடுத்து விடுறதுங்கிற அந்த விஷயத்த சொல்லல. நமக்கு பகரமாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள்ன்றது நானும் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சொல்றாங்களா? சரி, அப்புறம் அடுத்தது மும்தாஜ் பேகம் ஷகீலா பானு அவங்களுக்கு பற்றி நான் சொன்னேன் சரிதானே? சகோதரி சுபேதா பேகம் முதலில் பதில் சொன்ன சகோதரி அவர்கள்
இந்த இதை அப்படி மிக தெளிவாக சொன்னாங்க. நம்ம கூட எப்படி நினைச்சோம் அப்படின்னா, குரானை பார்த்தே படிக்கிறாங்களோ அப்படின்னு கூட நினைக்க, பார்த்து படிச்சிருக்க மாட்டாங்க தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லியது போல இந்த பரிசு என்பது உங்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் தானே தவிர உங்களுக்கு இதுக்கான அங்கீகாரத்தை தரவில்லை என்பதை மனதில் கொண்டு இன்ஷால்லா நாம பார்த்த வரையில இந்த பரிசுக்கு உரியவர்கள் சுபைதா பேகம் என்று கருதுகிறோம். ஆகவே அவர்களுக்கு அந்த பரிசை வழங்கிவிடுங்க. சரியா இன்ஷால்லா. இதுல தவறியவர்கள் மற்ற நாலு சகோதரிகளும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷால்லா உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமா அதுக்கான பரிசு கிடைக்கும். அடுத்த கேள்விகளுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக அடுத்த கேள்வி, கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் யார் புகுவார்கள்? கேள்வி, கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் யார் புகுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் யார் புகுவார்கள்? கேள்வி விளங்கிடுச்சா? தெரிஞ்சவங்க அப்படி எந்திரிச்சிருங்க டக்குன்னு. அடுத்த சகோதரி, நான்கு பேர்கள் தான் எந்திரிச்சிருக்காங்க. இப்ப சகோதரி அன்பியா அவர்கள் பதில் சொல்லுங்க. சகோதரி அன்பியா அவர்கள் பதில் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. அன்பி இளைத்தோரே, சொல்லுங்க. அநீதி இழைத்தவர்களும் நரகத்தில் நுழைவார்கள். இது அல்லாஹ்வுக்கு எளிதாக உள்ளது. அப்புறம் சரியா முடிச்சிட்டீங்களா? நல்லது. அடுத்தது சகோதரி சர்பனிசா அவர்கள் சொல்லுங்க. சர்பனிசா அவர்கள் பதில் கூறுங்க. அநாதி சொத்துக்களை அநியாயமாக உண்பவர்கள் கொழுந்து விட்டும் நரகில் ஏறுவார்கள். சரி ஜி. அடுத்த சகோதரி ஃபாத்திமா சொல்லுங்க. ஃபாத்திமா, சகோதரி ஃபாத்திமா பதில் கூறுங்க. அநாதிகளின் சொத்து உண்பவர்கள் நரக நெருப்பை உண்கிறார்கள். சரி. அடுத்ததாக வாஹிதா சகோதரி சொல்லுங்க. சொல்லுங்க. சரிதான முடிஞ்சா? சரிதானா? நீங்க சொன்ன பதில் சரிதானா? மூணு பேரும் குரானை நல்லா படிச்சீங்களா? இந்த பதில் சரிதானா? நீங்க சொல்லிருக்கீங்க சகோதரி அன்பியா சர்பனிசா ஃபாத்திமா, அதாவது சர்பனிசா ஃபாத்திமா வாயிதா, மூணு பேரும் ஒரே பதில் சொல்லியிருக்காங்க. அநாதிகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுபவர்கள் வயிறுகளில் நெருப்பு விழும்புவதெல்லாம் நெருப்பைத்தான் என்ற பதிலை மூவரும் சொல்லியிருக்காங்க. சரிதான இந்த பதில்? சரி, சரியான பதில் நிச்சயமாக. யார் நாலாவது அத்தியாயம் பத்தாவது வசனம், யார் அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குவதெல்லாம் நெருப்பைத்தான், இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பிலே புகுவார்கள். இந்த நாலு பதில, நாலு பேர் அளித்த பதில்ல சகோதரி சர்பனிசா ஃபாத்திமா வாஹிதா மூணு பேரும் மிகச்சரியான பதில் அளித்திருக்கிறீர்கள். இன்ஷால்லா சகோதரிகளின் பெயர்கள் எழுதப்பட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மூன்று பேருக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். பெயர்கள் எழுதி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது பரிசு பெறும் சகோதரி ஃபாத்திமா அவர்கள். சகோதரி ஃபாத்திமாக்கு அந்த பரிசை கொடுத்துருங்க. சாண்ட்ராணி அவங்க சகோதரி ஃபாத்திமா அவர்கள் இந்த கேள்விக்கான விடையளித்து பரிசு பெறுகிறார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி,
அடுத்த கேள்வி கேட்கலாமா? அடுத்த கேள்வி கேட்கலாம். ஹின்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த குறிப்புகள் எல்லாம் மூடி இருங்கம்மா, மூடி. அதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிருங்கம்மா. உங்க ஞாபகத்துல எது வருதோ அதை சொல்லுங்க. மூன்றாவது கேள்வி, யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான்? மூன்றாவது கேள்வி, அதாவது யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் கூறுகிறான். சொல்லுங்க, எத்தனை பேர் கைத்திருக்காங்க? மும்தாஜ் பேகம். எத்தனை பேர்? ஷகிலா பர்வீன், மும்தாஜ் பேகம். சகோதரி ஒரு ஒரு ஆளா சொல்லுங்க. ஷகிலா பானு, மும்தாஜ் பேகம், மும்தாஜ் பேகம். அடுத்தது, அடுத்தது ஆசியா பீவி, ஆசியா பீவி. அடுத்த சகோதரி, மூன்று பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மெஹ்ருநிஷா, மெஹ்ருநிஷா. அடுத்தது, அடுத்து இன்னொரு ஆள் ரஹ்மத் பேகம். சொல்லுங்க, ரஹ்மத் பேகம், ரஹ்மத், ரஹிமத்.